மெனிதானில் செய்யும் அணி நாடி வந்த கோவிலில் செய்யும் கொடுங்கூற்றியல் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இந்த 2023 எப்படி இருக்க போகுது? இந்த ஆண்டு கிரகங்கள் சனி பகவான், ராகு கேதுக்கள், குரு பகவான் எப்பேற்பட்ட பலன்களை 12 ராசிகளுக்கும் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். வாங்க. துலா ராசி அன்பர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த எபிசோடில் 2023 எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆண்டு கிரகங்களான குரு பகவான், சனி பகவான், ராகு கேதுக்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது. இப்போது குரு பகவானை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். குரு வந்து உங்களுக்கு மீனத்தில் இருக்கிறார். ஏப்ரல் வரைக்கும் மீனத்தில் இருக்கிறார். அதுக்கப்புறம் வந்து ஏப்ரல் மாதம் உங்களுக்கு மேஷம் வந்து விடுகிறார். அப்போது ஏப்ரல் மாதத்திலிருந்து இந்த துலா ராசிக்கு இந்த குரு பகவான் பாதகமான ஒரு நிலையில் இருந்தவர் இப்போ சாதகமான ஒரு நிலைக்கு வந்து விடுகிறார். 7 இடம் ரொம்ப சாதகமான இடம். அதாவது 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு கோச்சார ரீதியாக குரு பகவான் வரும் பொழுது அற்புதமான பலனையே வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போ இதனால் வரைக்கும் 6 குரு, 1 பகை, ஒன்றும் சரியில்லாத ஒரு சூழல் அமைஞ்சது. இந்த துலா ராசிக்கே பற்றி குரு பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு நல்லவர் கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு 7 இடத்துக்கு வந்துடுறாரு. இப்போ ஏப்ரலுக்கு மேலே 7 இடம் என்பது ஸ்தான பலம் சூப்பர். அப்போ 7 இடம் அப்படின்னாக்கா இந்த துலா ராசி அன்பர்களுக்கு போன வருஷம், அதாவது ஏப்ரல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருமணம் தடைபட்டிருந்தது. எவ்வளோ முயற்சி பண்ணீங்க, ஸ்டெப் எடுத்தீங்க, திருமணம் கை கூடலை. ஆனால் இனி திருமணத்துக்கான யோக காலம் வந்தாச்சு. வீட்டில் சுப நிகழ்ச்சிகளை இந்த குரு பகவான் நடத்தி வைப்பார், திருமணத்தையும் நடத்தி வைப்பார். 7 இடம் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம். அப்போ அந்த இடத்துல குரு இருக்கான்னு சொன்னால் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு நிறைய இருந்தது. எப்படி? ராகு மட்டும் அங்கே இருந்தார். இப்போது ராகு அங்கே இருக்கிறார். இருந்தாலும் இனிமேல் ராகுனுடைய வீரியம் இல்லை. ஏன்னா 7 ராகு இருந்தால் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு, நண்பர்களுக்கு கூட பிரிஞ்சு போயிடுவீங்க, சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு பார்ட்னர்ஷிப்புக்கு உங்களுக்கும் தகராறு அப்படின்னு பலவாறாக நம்ம சொன்னோம். அது உண்மையே. ஆனால் இப்போது வந்து குரு சேர்ந்துட்டார். இனிமேல் ராகுக்கு அங்கே பாசிட்டிவ் வேலை தானே, அப்படி நெகட்டிவான வேலை கிடையாது. அப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7 இடத்துல குரு இருக்காருன்னா கணவன் மனைவி, பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய அமைப்பு, அவங்களுக்குள்ள ஒரு அன்னொன்னு இருக்கக்கூடிய ஒரு நிலை, நண்பர்கள் புரிஞ்சுப்பாங்க, எல்லோரும் சிறப்பாக இருப்பாங்க, தொழில் கூட்டாளிகள் ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். ஸ்தானம் நீ, அதாவது 7 இடம் என்பது உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய இடம். வீடு, அதாவது வீட்டில், அக்கம் பக்கத்தில், வேலை பார்க்குற இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துல, நட்பு வட்டாரத்தில், சொந்த பந்தங்களில் எல்லோருமே உங்களுக்கு ஆதரவாக இயங்குவார்கள் அப்படின்ன ஒரு நிலை இருக்கிறது. இப்போது பார்வை பலத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 பார்வையாக 11 வீட்டை பார்க்குறாரு. 11 என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல், எல்லாம் லாபமாக மாறுதல். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2 திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு கூட அந்த துலா ராசி அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். 11 இடத்தை குரு பார்த்தா பொருளாதாரத்தில் அளப்பெரிய ஒரு பலனை எதிர்பார்க்கலாம். ஃபினான்ஷியல் ரீதியாக உங்களுக்கு ஒரு மறுமலர்ச்சி, ஒரு திருப்பு முனையை நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு நிலை. அப்போ இதனால் என்ன அப்படின்னாக்கா நீங்கள் வந்து மற்ற விஷயங்கள்லாம், வீடு வாங்கிறது, மனை வாங்கிறது, கார் வாங்கிறது, சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப் நீங்கள் வாழக்கூடிய அமைப்பு. 11 இடத்தை குரு பார்த்தாலே 2 திருமணத்தையும் நடத்தி வைப்பார். அதே நேரத்தில் அதை 2 திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு மற்றபடி பொருளாதாரத்தில் ஒரு மேன்மையை, உச்சத்தை அடையக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த கோடீஸ்வர யோகம், குபேர அந்தஸ்துன்னு சொல்கிறோமே, அந்த நிலை உங்களுக்கு கண்டிப்பாக வந்துவிடும்.
அப்புறம் ராசியை பார்க்குறாரு. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு சனி நாளில் இருந்தாருங்க, அர்த்தாஷ்டம சனி. ரொம்ப கஷ்டப்பட்டீங்க வாழ்க்கையில், வந்து உங்களுக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டது, குடும்பத்தில் சண்டை பிரச்சனை பல வாராக உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டென்ஷனாக இருந்தீங்க, மந்திரிச்சு விட்ட மாதிரி இருந்தீங்க. அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொன்னாலே எல்லா தொழில் பண்ணுற இடத்துல பிரச்சனை, வேலைக்கு போகிற இடத்துல பிரச்சனை, அதே நேரத்தில் நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை கரெக்டாக கேட்டு வாங்கியிருப்பாங்க, வர வேண்டிய பணம் வசூலாகாது. எல்லா நிலைகளிலும் அசிங்கப்பட்டீங்க, அவமானப்பட்டீங்க, எல்லாம் பட்டீங்க. இப்போது அந்த சனி பகவான் அஞ்சிக்கு போயிடுறார். அதனால் அது மட்டும் இல்லை, ராசியில் வேறு கேது இருந்து சனி பார்வையில் வேறு இருந்தாருங்களா, அது கேது இருந்தார் இல்லைங்களா, அதனால் உங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிங்க. இப்போ குரு பார்த்துட்டார், குரு பார்க்க ராசியை குரு பார்த்து கோடி நன்மை ராசியில் வர கேது இருக்கிறார். அப்போது உங்களுக்கு தெளிவான சிந்தனை, எண்ணங்கள், செயல்கள் இதெல்லாம் அமைஞ்சு நல்ல வேலைக்கு போய் இல்லை உங்கள் தொழிலில் உங்களுடைய ஐடியாவை புகுத்தி நீங்கள் நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து, எவ்வளோக்கு எவ்வளோ சனி பார்த்து உங்களை கெடுத்தாரோ அவமதித்தாங்களோ அவங்களாம் இன்றைக்கி வந்து உங்களை பாராட்டக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்போது தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், தெளிவான சிந்தனை இருக்கும். இவ்வளோ நாளாக கலக்க நிலைகள் இருந்தீங்க, மந்திரிச்சு விட்ட மாதிரி இருந்தீங்க. இப்போது சனி பெயர்ச்சி ஆச்சோ இல்லையோ உங்களுக்கு சிறப்பான ஒரு நிலை. குரு வேற பார்க்குறார், அது வேற ஒரு விஷயம், அதுதான் பெரிய கான்செப்ட். மூன்றாம் இடத்தை குரு பார்க்கிறார். இன்னிய செயல் ஈடேறுதல், எல்லாம் லாபமாக மாறுதல், தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நிலை. இந்த கம்யூனிகேஷன் பாவம் இதில் வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப அமைப்பாக சந்தோஷமாக வேலை பார்ப்பாங்க. இந்த குரு ஸ்தான பலம், பார்வை பலம் ரொம்ப இந்த துலா ராசிக்கு. நீங்கள் கெட்டு நொந்து போயிருந்தீங்க கடந்த ரெண்டரை வருஷமாக, இப்போ இந்த குரு பகவான் அவ்வளவு நல்லது செய்ய இருக்கிறார். சனி பகவானும் நாலுலேருந்து பஞ்சிக்கு போயிட்டார், பூர்வ புண்ணியஸ்தானம். அப்போது உன் குலதெய்வத்துடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பூர்வீகத்தில் இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, கோயிலுக்கு நிதி கொடுக்கறது, இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. மற்றபடி ஒரு ரிலாக்ஸ் வந்தாச்சு உங்களுக்கு. சனி பெயர்ச்சி ரிலாக்ஸ் ஆச்சு, குரு பெயர்ச்சி சூப்பர், ரொம்ப நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்தது கேது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியிலே சனி பார்வையில் இருந்தார், அவர் பிரச்சனையாக இருந்தது உங்களுக்கு. இப்போ குரு பார்வையில் அதே கேது இருக்கிறது, கோடீஸ்வர யோகம்னு சொல்லலாம், ஆன்மீகம் அதிகரிக்கணும்னு சொல்லணும். இப்போ அதே கேது பகவான் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த துலா ராசி என்பர்கள் பொருளாதார ரீதியில் நல்ல ஒரு சம்பாத்தியம் ஏற்பட்டு சொத்து பத்துக்கள் வாங்கிறது, வீடு வாசல் வாங்கிறது, இப்படி கார் வசதி போன்றவை, பிள்ளைகளுடைய கல்வி செலவு, இப்படி எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு சிறப்பை தரக்கூடிய அமைப்பு இருக்குங்க. மற்றபடி இந்த துலா ராசிக்கு 2023 நிச்சயமாக ஒரு மறக்க முடியாத ஒரு ஆண்டு, சூப்பரான ஒரு ஆண்டு என்று சொன்னால் மிகையாகாது. இதில் பாருங்கள், குருவும் பாதகமாக இருந்தார், சனியும் பாதகமாக இருந்தார், கேதுவும் பாதகமாக இருந்தார், அப்போ இந்த கிரக ராகுவும் பாதகமாக இருந்தார், இந்த நான்கு கிரகங்களும் பாதகமாக இருந்தது. இப்போ இதே இது 2023 அப்படியே உள்டாவாகி எல்லாமே சாதகமாக மாறுது. அப்போ சாதகமாக நாலு கிரகங்களும் இருக்கும் பொழுது உங்களுக்கு அளப்பரிய பலனை கண்டிப்பாக பெறுவீர்கள், உச்சத்தை தொடுவீர்கள் அப்படின்னு சொல்கிறோம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.